ஹே கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் அண்ட் தென் வீடியோ. நாங்கள் எங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கொல்லி ஹில்ஸ் தான் போயிட்டுருக்கோம். கொல்லி ஹில்ஸ் போகிறதுக்கு நம்ம எந்த ஹைவே எடுத்துருக்கோம்னா சேலம் டு நாமக்கல் ஹைவே தான் எடுத்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஏர்லி மார்னிங் 5 AM ஆகுது. ஸோ வாங்க ட்ராவல் பண்ணலாம். கைஸ், இது பார்த்திங்கன்னா சேலம் நாமக்கல் ஹைவேல ஞானமணி காலேஜுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து லெஃப்டில் வந்து கொல்லி ஹில்ஸ் போகிற ரோடு வந்து கட் ஆகும். ஸோ அதில் வந்து நம்ம லெஃப்டை கட் ஆகி ஸ்ட்ரைட்டாக போகணும். டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 5:50 AM ஆகுது. ஸோ சன்ரைஸ் ஆகுது. ஸோ நீங்களே பாருங்கள் காசு எப்படி இருக்குன்னு, வேறு லெவல் ஃபீலாக இருக்குது. மார்னிங் ரைடு, ஏர்லி மார்னிங் ரைடு வந்து இதுதான் சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லிமலை என்ட்ரன்ஸ் ரீச் ஆகிட்டோம். சரி, வாங்க உள்ளே ட்ராவல் பண்ணலாம். காய்ஸ், இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கொல்லிமலையோட போலீஸ் செக் போஸ்ட். கொல்லிமலையில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பெண்டு வந்து இப்போ தான் க்ராஸ் பண்ணுறோம். ஸோ வாங்க மற்ற பெஞ்சு க்ராஸ் பண்ணலாம். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 32nd ஹேர்பின் பெல்ல இருக்கோம். ஸோ வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, வேறு லெவலில் இருக்குது. காய்ஸ், ஃபைனலி என்டர் டு த க்ளவுட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து நாங்கள் போன டைம் இப்போ ஃபுல்லாக ரோட்ஸ் ஃபுல்லாக க்ளவுட்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்களே பாருங்கள். காய்ஸ், போகிற வழியில் வந்து இந்த டெம்பிளை க்ராஸ் பண்ணி தான் போனோம். இது என்ன டெம்பிள்னு சரியாக தெரியல, பட் போகிற வழியில் இருந்தது. ஹெல்மெட் வைசரை பாரு.
வச்ச மாதிரி ஆயிடுச்சு. கிடைக்குமான்னு கேட்கலான்ட்டு இருந்தோம். அவர் கையில் குடுவாளிச்சிட்டு போகிறத பார்த்துட்டு சரின்னு சைலண்ட் ஆகிட்டோம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாசிலா ஃபால்ஸுக்கு வந்தாச்சு, ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம மாசிலா ஃபால்ஸுக்கு தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், உள்ளே போயிட்டுருக்கோம். சரி வாங்க மாசிலா ஃபால்ஸுக்குள்ளே போய் பார்க்கலாம் போயிருக்கோம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் காலையில் நேரமாக போனதுனால நானும் இந்த கொரோனா வேலை என்னன்னு தெரியல சார், க்ரௌட் அவ்வளோவா இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொல்லி ஹில்ஸில் இருக்க அறப்பரீஸ்வரர் சிவன் கோவிலில் இருக்கோம். சரி அங்கேருந்து மேகம் ஃபால்ஸுக்கு போகலான்னு பார்த்தா, பட் கொரோனா விஷயனால் நம்ம டைம் போக முடில, ஸோ க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஆப்போசிட்டில் இருக்க ஒரு ரிவர் மாதிரி ஒரு பிளேஸ் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அவங்க என்ஜாய் பண்ணிட்டு, ஸோ கைஸ் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி நெக்ஸ்ட் வந்து போட் ஹவுஸ் வந்தோம், கொல்லி ஹில்ஸ் போட் ஹவுஸ். ஸோ அதுக்குள்ளே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், பட் அதுவும் சூப்பர் பிளேஸ் தான். பட் அங்கேயும் யாரும் அவ்வளோவா இல்லை, கொரோனா இஷ்யூஸ்னால நிறைய இடம் ஓப்பனில் இல்லை போல் கொஞ்சம். நம்ம வந்த டைம் அப்படியே பிளேஸ், ஸோ இந்த டைம் வந்து நம்ம அவ்வளோவா எதுவும் பார்க்கல. பட் போட் ஹவுஸ்க்குள்ளே கொஞ்சம் என்ஜாய் பண்ணலான்ட்டு உள்ளே வந்திருப்போம். ஸோ நாங்கள் உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உண்மையுமே அந்த இடம் வந்து செம்ம அடிக்கமேட்டாக இருக்குது, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறனால ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்தோம் தூரத்தில், சரி சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுதான் அந்த வீடியோ எடுத்தது. ஸோ பாருங்க காய்ஸ், ஃபைனலி நம்ம கிளம்பியாச்சு. ஸோ டைம் பார்த்திங்கன்னா 11 o'clock பக்கமாக இருந்துச்சு. அப்போ கூட நம்ம கிளம்பும்போது கூட பார்த்திங்கன்னா மேலே இன்னும் அந்த ஃபாக்ஸ் போகவே இல்லை, க்ளவுட்ஸ்லாம் அப்படியே இருந்தது ரோட்டில். ஸோ செம்மையாக இருந்துச்சு, சூப்பர் ஃபீல். ஸோ காய்ஸ் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ட்ராவல் விட உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அதுக்குள்ளே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே காய்ஸ்,
Thank you for watching our video, guys.